சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் உண்டாவதாக. வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் பேச வேண்டும் என்று யோசித்த ஒரு தலைப்பு, ஒரு கேள்வின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் என்னிடம் கேட்ட ஒரு கேள்வி, உங்களிடத்திலும் கேட்டிருக்கலாம், ஏன் உங்களுடைய சபையில் கீத வாத்திய கருவி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை, ஏன் இந்த சபையில் இல்லை? பணம் இல்லாததுனாலயா, ஆசீர்வாதம் இல்லாததுனாலயா, வாசிக்க தெரியாததுனால வைக்கலையா, இல்லை இடம் பத்தலையா? ஏன் நம்மளுடைய சபையில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை என்று இந்த நாளில் பார்க்கலாம் என்று யோசித்தேன். எல்லாரும் வெளி சபைகள் வைக்கிறார்கள். நிறைய சபைகளில் நாம் பார்த்திருப்போம், அதிக அதிகமான இடங்களில் பார்த்திருப்போம், வித்தியாச வித்தியாசமான கருவிகளை பார்த்திருப்போம். அப்படி எல்லாரும் செய்யும் பொழுது, எல்லாரும் அநேக சபைகளில் செய்யும் பொழுது ஏன் நம்மளுடைய சபையில் இல்லை, ஏன் சபையில் இல்லை என்பதை பார்க்க போறோம். கேட்கிறதற்கு இனிமையாக இருக்கிறது, பாடும் பொழுது ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது, அந்த டோன் கேட்கும் பொழுது இன்னும் பாடுவதற்கு உற்சாகமாக இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஏன் சபையில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை, ஏன் கீத வாத்தியம் இல்லை என்பதை இந்த நாளில் வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம். இரண்டு விஷயம் எப்பொழுதுமே மனதில், இந்த ஒரு டாபிக் மாத்திரமல்ல, எப்பொழுதுமே மனதில் வைக்க வேண்டிய ஒன்று, மனிதருடைய பேச்சை கேட்பது கிறிஸ்தவம் அல்ல. ஒரு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, ஒரு புதிய ஒரு கிரைண்டரோ அல்லது ஒரு ஃப்ரிட்ஜோ வாங்குறீங்கன்னா, அது எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு சின்ன ஒரு புக்லெட் ஒன்று கொடுப்பாங்க, ஹவு டு யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவத்திற்கு முக்கியமான இரண்டு, அநேக கருத்துக்களில் இரண்டு முக்கியமான ஒரு கருத்து, மனிதனை முழுவதுமாக நம்புவது கிறிஸ்தவம் அல்ல. நமக்கு நம்ப வேண்டியதெல்லாம் வேதம் இருக்கிறது, வேதத்தில் என்ன கூறுகிறதோ அதை தான் நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர, ஒரு மனிதன் கூறிவிட்டால் அவருக்கு வயது என்னது, அவருடைய சபை இவ்வளவு கூட்டம், அவரை நிறைய பேர் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதற்காக நாம் கேட்பது அல்ல. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம், மத்தேயு 7:13. மத்தேயு 7:13 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அநேக முறை இந்த வசனத்தை நாம் வாசித்திருப்போம், மறுபடியும் நான் வாசிக்கிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், அதாவது சின்ன வழியாய். ஏன் அப்படி சொல்லுகிறாருன்னா, அந்த வசன பகுதியின் இரண்டாவது பகுதி, கேட்டுக்கு போகிற வழியோ விரிவும் வழி விசாலவுமா இருக்கிறது. ஒரு தப்பு பண்ணணும் அப்படின்னா அதனுடைய வழி வந்து பெருசா இருக்குது, ஈஸியா அதை பார்த்திடலாம். அதனுடைய வழி கேட் சின்ன கேட் வழியா இல்லாம அது ஒரு பெரிய கேட்டா இருக்குது, உள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கும். மறுபடியும் நான் வாசிக்கிறேன், கேட்டுக்கு போகிற வழி, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், நிறைய பேர் போகலாம். சின்ன வழி கிடையாது, பெரிய வழியாக இருக்கிறது, ஈஸியா போயிடலாம். அதனால அது சரியா அப்படின்னா கடைசியா அது சொல்லுகிறது என்னவென்றால், அது கேட்டுக்கு போகிற வழி, தவறான பாதை. அதுக்காக பெருசா போகிற வழி எல்லாமே தவறு என்றல்ல, ஆனால் எல்லாருமே பண்ணுகிறார்கள், அநேகர் செய்கிறார்கள், உலகமே பண்ணுகிறது. அப்படி என்றால் அது சரியா தவறா என்பதை யோசிக்க வேண்டும். எல்லாரும் செய்கிறார்கள் என்கிறதற்காக அது சரி கிடையாது.
இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம், மத்தேயு 15 அதிகாரம் 9 வசனம். மத்தேயு 15:9. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசிகளாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயாவிற்கு தரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறார் என்றார். அந்த காலத்தில் எழுதுகிற வசனங்களில் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, மனுஷருடைய கற்பனைகள், மறுபடியும் நான் அதான் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் கூறின வார்த்தைகளை கேட்பதற்கு கிறிஸ்தவம் அல்ல. வசனம் நம்மளுடைய கைகளில் இருக்கிறது, நம்மளுடைய புரிகிற பாஷையில் இருக்கிறது. புரியவில்லை என்றாலும் சொல்லி தருவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது மனுஷருடைய கற்பனைகளை நாம் கேட்பதற்கு இல்லை. மறுபடியும் வாசிக்கிறேன், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாய தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். ரெண்டு விஷயங்கள் சொன்னேன். முதலாவது, மனுஷனுடைய வார்த்தையை கேட்பதல்ல, நமக்கு வேதம் இருக்கிறது, வேதத்தை நாம் படிக்க வேண்டும். இன்னொன்று, இந்த வேதம் படிக்கிறதுலையும் முக்கியமான ஒன்று 2 தீமோத்தேயு 2:15. 2 தீமோத்தேயு 2:15. இது எங்களுடைய பைபிள் கிளாஸில் ஒரு சின்ன டாபிக்காக இருந்த ஒரு வசனம், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் இருக்க வேண்டும். வேதாகமத்தை நாம் கவனித்திருந்தோம் என்றால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இரண்டு பிரிவாக பிரித்திருப்பார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, மத்தியிலிருந்து புதிய ஏற்பாடு. இந்த இரண்டையும் குழப்பிக் கொள்ளாதபடிக்கு முதல் படி, அதாவது பழைய ஏற்பாடு என்றால் என்ன, புதிய ஏற்பாடு என்றால் என்ன என்பதை ஒவ்வொருவரும் நாம் அறிந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாடு சனிக்கிழமைகளில் 7வது நாளில், வாரத்தில் முதல் நாள் அல்ல, சனிக்கிழமைகளில் அவர்கள் கூடி வந்தார்கள், பலிகள் செலுத்தினார்கள், புறா ஆடு இவங்கள் எல்லாம் பலி செஞ்சிட்டு இருந்தாங்க. நாம் இப்பவும் பலி செய்கிறது இல்லை. 613 கட்டளைகள் இருந்தது. நாம் எல்லாரும் முக்கியமான என்னவென்றால் புற ஜாதிகளாக இருந்தோம். இஸ்ரவேலர்களுக்கு அல்ல, நாம் எல்லாரும் புற ஜாதியர்கள். புறஜாதியார் என்று பழைய ஏற்பாடில் கூறுகிறது எல்லாம் நம்மை. அந்த காலத்தில் நாம் புறஜாதியராக இருந்திருப்போம், பழைய ஏற்பாடு கிறிஸ்தவராக இருந்திருந்தால். இன்னொன்று என்னவென்றால், பழைய ஏற்பாடு உடனடியாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட், தண்டனை உடனடியாக கிடைத்துவிடும். இதெல்லாம் நம் புதிய ஏற்பாடில் என்ன மாற்றம் என்றால், 7வது நாள் சனிக்கிழமையில் நாம் கூடுவதில்லை, முதல் வாரத்தின் முதல் நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் கூடுகிறோம். புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள் நாம் பலி இடுவதல்ல, நமக்காக இயேசு கிறிஸ்து கடைசி பலியாக நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். அதை நினைவு கூறுவதற்காக தான் பந்தி நாம் ஒவ்வொரு வாரமும் எடுக்கிறோம். புற ஜாதியாராக இருந்த நம்மை தேவனை ஜெபிக்க அப்பா என்று கூப்பிட முடியாத இருந்த புறஜாதியார் நம்மையும் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவத்தில் நாம் தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்படி வேதாகமத்தை பகுத்து நாம் படிக்க வேண்டும், புரிய வேண்டும். சரி, நாம் மறுபடியும் நம்மளுடைய டாபிக், அதாவது ஏன் கீத வாத்தியங்கள் இல்லை, இதெல்லாம் நாம் புரிந்து நீங்கள் மனதில் புரிந்து வைத்துக் கொண்டால் இன்னும் எளிதாக உங்களுக்கு இருக்கும். மனிதனுடைய வார்த்தைகள்ல நாம் வசனத்தை தான் பார்க்க வேண்டும், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இந்த ரெண்டையும் பார்த்துவிட்டு நாம் இப்பொழுது தலைப்புக்குள்ளாக செல்லலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது கீத வாத்தியங்கள் அப்படின்னு நீங்க உங்களுடைய போன்லயோ அல்லது உங்களுடைய இன்டர்நெட் பிசி கம்ப்யூட்டர்லயோ நீங்க சர்ச் பண்ணீங்க என்றால் 77 முறை பைபிளில் தோராயமாக 77 முறை நீங்கள் அந்த
வசனங்களை பார்க்கலாம். எங்கெல்லாம் கீத வாத்தியங்கள் கூறியிருக்கிறது என்றால் 77 முறை நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்க்கலாம். ஒரு 95% அல்லது 98% இது எல்லாமே கூறப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில்தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி நாம் பார்க்கலாம். சில வசனங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்த்துவிட்டு நாம் செல்லலாம். சங்கீதம் 81வது சங்கீதம், அதன் 2வது வசனம். சங்கீதம் 81 அதன் 2வது வசனம், பக்கம் 722. சங்கீதத்தில் இந்த வசனத்தை நாம் பார்த்தோம். அடுத்ததாக 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 16வது வசனம். 1 நாளாகமம் 15:16. ஒன்று நாளாகவும் 15:16. இது பழைய ஏற்பாட்டில் கீத வாத்தியங்களை பற்றி கூறினாலும் இதில் ஒரு முக்கிய வசனத்தை, ஒரு வார்த்தையை நான் கவனித்தது என்றால் 16வது வசனத்தில் நான் மறுபடியும் வாசிக்கிறேன். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு சுரமண்டலம் கைத்தாள முதலிய கீத வாத்தியங்களை முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி. இன்ஸ்ட்ருமெண்ட் சரியா தவறா அது கண்டிப்பாக நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே நாம் கவனிக்கிறது என்னவென்றால், வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவர்கள் தங்களுடைய சத்தத்தையும் உயர்த்தி பாடுகிறார்கள். அது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை ஒரு சின்ன யோசித்துக் கொள்ளலாம். நம்மளுடைய வாய் தேவனை துதிக்கிறதா, அல்லது வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பின்னாடி நாம் போகிறோமா? நம்முடைய வாய் ஒரு சந்தோஷத்தோட அவரை துதிக்கிறதா? மறுபடியும் வாசிக்கிறேன் அந்த பகுதியை. தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். சந்தோஷம் உண்டாகும்படி பாட வேண்டும். இன்னைக்கு நம்ம பாடினோம் பாடல்கள், எத்தனை பேர் அதை உணர்ந்து பாடினீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை, உங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரியும். நம்மளுடைய வாயினுடைய வார்த்தைகள் இருதயத்திலிருந்து அவரை துதிக்கும் வண்ணமாக சந்தோஷத்தோடு வர வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமும் 23வது அதிகாரம் 5வது வசனம். 1 நாளாகமும் 23:5. மூன்று வசனங்களை நாம் பார்த்தோம். எல்லாம் 77 வசனத்தையும் நாம் இன்று பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக நேரம் பத்தாது. உங்களுடைய வீடுகளில் நீங்கள் வேண்டுமென்றாலும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வர்சஸ் அபவுட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்க எல்லாருக்குமே வந்துடும். எல்லாரு கையிலுமே இன்டர்நெட் இருக்குது, நீங்களும் பார்த்துக்கலாம். பழைய ஏற்பாடுகளில் யூஸ் பண்ண பயன்படுத்தின கீத வார்த்தைகள் எல்லாம் சபையில் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடில் என்ன இருந்தது என்றால், என்ன எப்படி தேவனை துதித்தார்கள், சபைக்கு பதில் என்ன இருந்துச்சு, பழைய ஏற்பாடுல ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. சபை எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது என்றால் மத்தேயு 16:18 நாம் பார்க்கலாம். புதிய ஏற்பாடில் மத்தேயு 16:18. முதலாவதாக சபை என்ற ஒரு வசனம் வருகிறது என்றால் அது புதிய ஏற்பாடில் வருகிறது. இதையும் கூட நீங்கள் உங்களுடைய மொபைலிலோ அல்லது கம்ப்யூட்டரிலோ சர்ச் என்று நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்ற ஹிட்
புதிய ஏற்பாடில் இந்த வசனத்தில் வருகிறது. முதலாவது சபை நமக்கு புதிய ஏற்பாடில் வருகிறது. பழைய ஏற்பாடில் அவர்கள் செய்த கீத வாத்தியங்கள் சபையில் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, பழைய ஏற்பாடில் கூறுகிறது என்றால் நான் அதை பின்பற்றக்கூடாதா என்று அடுத்த ஒரு கேள்வி வரலாம். ஏன், அதுவுமே நம்மளுடைய பைபிளில் தானே இருக்குது. அதை ஏன் நான் பின்பற்றக்கூடாது என்றால், முதலாவது பழைய ஏற்பாடில் நாம் புற ஜாதிகளாக இருந்தோம். முதல் விஷயம், நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல, நாம் புற ஜாதிகளாக இருந்தோம். இரண்டாவது, ரோமர் 7:4 நாம் வாசிக்கலாம். ரோமர் 7:4. நியாய பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாக இருக்கிறோம். மறுபடியுமே எனக்கு ஞான பிரமாணம் வேண்டும் என்று கூறினோம் என்றால், கிறிஸ்து நமக்கு மரித்தது வீணா இருக்கும். ஒவ்வொரு வாரமும் நாம் கடைபிடிக்கிறோம், என்னோட தேவன் புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை பண்ணிவிட்டார் என்று நாம் திராட்சை ரசத்தில் பங்கு பெறுகிறோம். அந்த வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13 நாம் எப்பொழுதும் பந்திக்காக வாசிக்கிற அந்த பகுதியை நாம் எடுத்து வாசிக்கலாம். 11:25 எப்பொழுதுமே நாம் வாசிக்கிற ஒரு பகுதி. போதுமானது. இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. புதிய உடன்படிக்கையா இருக்கும் பொழுது நம்மளோட அவர் புதிய ஒரு ஒப்பந்தம் பண்ணின பிறகும், புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது, மறுபடியுமாக பழைய ஏற்பாடில் இருக்கிறதே நான் இதை செய்யலாமா என்ற கேள்வி வரலாமா என்று நீங்களே உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் அதற்கு ஒரு மெசேஜ் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் இந்த வசனத்தை மதன் பிரதர் நமக்கு கொடுக்கும் பொழுது வாசிக்கிறார். புதிய உடன்படிக்கையில் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த கேள்வி உங்களுக்கு பதில் இருக்கும் என்று நம்புகிறேன். சரி, மறுபடியுமாக 1 சாமுவேல் 16:7 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:7 361 1 சாமுவேல் 16:7 இந்த வசனத்தை நான் எடுத்ததற்கு முக்கிய காரணம் என்றால், அந்த கடைசி பகுதி கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்பது நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏதோ கடமைக்கு நம்மளுடைய வாய்களினால் பாடுவதல்ல, வரிகளை மனனம் செய்து பாடுவதல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் புரிந்து நாம் இருதயத்திலிருந்து பாடும் பொழுது அது தேவனுக்கு பிரைஸாக, அவரை நாம் துதிக்கும் வண்ணமாக அந்த பாடல் இருக்கிறது. வெறுமையாக வாய் மாத்திரம் அசைகிறது அல்லது குரல் மட்டும் வருகிறது என்றால், தேவன் அந்த குரலை பார்க்கிற தேவன் அல்ல, நாம் இருதயத்தை பார்க்கிற தேவன். இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். மத்தேயு 15:8 மத்தேயு 15:8 அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. திரையில் பாடல்கள் இருக்கிறது, வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த மாதிரி இருக்கிறதா என்பதை இந்த நாளில் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். சரி, பழைய ஏற்பாடில் பார்த்தோம்,
கீத வாத்தியங்களை குறித்து பார்த்தோம். புதிய ஏற்பாடில் நான் சொன்ன மாதிரி 77 ரிசல்ட்ஸ், அதில் 95% பழைய ஏற்பாடு என்று சொன்னேன். அப்போ புதிய ஏற்பாடில் என்ன இருக்கிறது, மியூசிக் பத்தி என்ன போட்டிருக்கிறது என்றால், லூக்கா 15:25 வாசிக்கலாம். லூக்கா 15:25. மூத்த குமாரன் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை, மூத்த குமாரன் இளையகுமாரன். மறுபடியும் அந்த இளையகுமாரன் அவருடைய அப்பாவை நோக்கி வரும் பொழுது, சந்தோஷத்திற்காக ஒரு செலிப்ரேஷனுக்காக இங்கு கீத வாத்தியங்கள் பயன்படுகிறது. சபையில் அல்ல, தேவனை துதிப்பதற்கல்ல, ஒரு சந்தோஷத்திற்காக புதிய ஏற்பாடில் இது பார்க்கிறோம். இன்னும் ஒரு 3 இடத்தில் புதிய ஏற்பாடில் கூறப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு இடத்தை பார்க்கலாம், மத்தேயு 11:17. மத்தேயு 11:17. மூணு இடத்தில், ஒன்று இந்த வசனம், இன்னொன்று 1 கொரிந்தியர் 14 பின்பதாக வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 14-15. ஆனால் இந்த 3 பகுதிகளுமே நாம் இங்கு பார்த்த மாதிரி மத்தேயு 11:17 பார்க்கிறோம், உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. அதாவது அவர்கள் இறந்து போனவர்களுக்காக செய்கிற ஃபியூனரல் அல்லது ஏதாவது ஃபங்க்ஷனில் அவர்கள் குழல் ஊதுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆனால் முக்கியமான நாம் புரிந்து கொள்வது, இது சபையில் நடக்கவில்லை. அதுதான் நம்மளுடைய தலைப்பு, சபையில் கீத வாத்தியங்கள் பயன்படுத்தினதாக நாம் பார்க்கவில்லை. பாடுகிறது கண்டிப்பாக நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாடில் அப்போஸ்தலர் 16:25 எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 16:25. பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடுகிறார்கள், அதை கேட்டும் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 14:13-17 கூட நாம் வாசித்து மறுபடியும் விளக்கலாம். 1 கொரிந்தியர் 14:13-17. இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும் போது பல்லாதவன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமீன் என்று எப்படி சொல்வான்? நீ பேசுகிறது இன்னதென்றும் அவன் அறியாமேன். 17. இந்த பகுதியில் தெளிவாக அந்நிய பாஷை பற்றி கூறியிருந்தாலும் நம்மளுடைய ஃபோக்கஸ் 15:15. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று மறுபடியும் நாம் இங்கு பார்க்கிறோம். கருத்து கொரிந்து சபைக்கு அவர் எழுதும் பொழுது கருத்தோடு பாடுவேன் என்று இருக்கிறது. இந்த வார்த்தையை புரிந்து என்ன பாடுகிறோம், என்ன அந்த வரியினுடைய அர்த்தம், என்ன கருத்து என்ன என்பதை புரிந்து நாம் பாட வேண்டும். அதையும் புதிய பாடல் நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5:19 கூட வாசிக்கலாம். எபேசியர் 5:19. ஒருவருக்கொருவர்
எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கிறார். இருதயத்திலிருந்து பாட வேண்டும் என்று மறுபடியும் நான் முதலில் சொன்ன மாதிரியே இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எவ்வளவு முக்கியத்துவம் தேவனை துதிக்கிறோம், அதற்கு இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை வருகிறதா? ஏதோ கடமைக்காக கண்களில் பார்க்கிற வார்த்தைகளை நம்மளுடைய வாய் பேசுகிறதாக இருக்கக்கூடாது. இருதயத்திலிருந்து நாம் தேவனை துதிக்கும் பொழுது எவ்வளவோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார். அந்த வரிகளை உணரும் பொழுதே தேவன் நமக்கு செய்த நன்மைகள் கண்டிப்பாக இருதயத்தில் வரும் பொழுது அவரை நாம் யோசித்து நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவரை துதிப்போம். அதையெல்லாம் விட்டுவிட்டு பெருமையாக வாய் மாத்திரம் அசைது என்றால், குரல் மட்டும் வருகிறது என்றால் தேவனுக்கு ஏற்ற துதியாக இருக்குமா? மனதை பார்க்கிற தேவன், மனிதன் வாயையோ உங்களுடைய குரலையோ பார்க்கலாம், ஆனால் நம்முடைய தேவன் மனதை பார்க்கிற தேவன். எபிரேயர் 2:12 கூட நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 2:12 சபை நடுவில் துதித்து பாடுவேன் என்று நாம் இங்கு புதிய பாடல் பார்க்கிறோம். பாடுவேன், பாடுகிறதை குறித்து புதிய பாடல் நாம் இத்தனை வசனங்களை பார்த்திருக்கிறோம். கீத வாத்தியங்கள் பயன்படுத்தினதை நாம் பார்க்கவில்லை. தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவை புதிய பாடல் தந்திருக்கிறார். அவர் நமக்கு காட்டின வழிகளை, அப்போஸ்தலர் மூலமாய் நடத்தின வழிகளை நாம் செய்து வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று மாற்ற முடியுமா? கொலோசியர் 3:17 கொலோசியர் 3:17 பக்கம் 277 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கொலோசியர் 3:17 நாம் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டின வழிகளை நாம் பின்பற்றி வருகிறோம், வசனத்தின்படியாக பின்பற்றி வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு கீத வாக்கியங்கள் காட்டி கொடுத்தாரா? சபையில் அவர் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுதோ அவர் பாடும் பொழுதோ கீத வாக்கியங்கள் பயன்பட்டதா என்றால் வேதாகமத்தில் புதிய பாடில் நமக்கு கட்டளையாக கூறப்படவில்லை. நீங்கள் வேண்டுமென்றாலும் உங்களுடைய மொபைலிலோ கம்ப்யூட்டரிலோ சர்ச் செய்து நீங்கள் கண்டிப்பாக இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எபிரேயர் 13:15 கூட நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 13:15 நம்மளுடைய உதடுகள், நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவரை ஸ்தோத்திர பலிகள் அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். நாம் எல்லாரும் இந்த வசனத்தை கூட நாம் வாசித்து அதன் பின்பதாக சொல்லலாம். 1 கொரிந்தியர் 6:19 போதும். நாம் எல்லாருமே ஆலயமாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆலயமாக இருக்கிறோம். அப்படி ஆலயமாக இருக்கிற நாம் அமைதியாக இருந்து கொண்டு, அல்லது நமக்கு முன்பதாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், உயிர் இல்லாத ஒரு கீத வாத்தியம் நாம் இருக்கும் பொழுது அந்த கீத வாத்தியம் தேவைப்படுகிறதா? நாமே ஆலயமாக இருக்கிறோம். கிறிஸ்து
தலையாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் அவரை துதிக்காதபடிக்கு நமக்கு வேற ஒரு சின்ன காரியம், சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுகிறதா? முதலாவதாக கூறப்படவில்லை, என்பதாக நாம் ஆலயமாக இருக்கிறோம், தேவனை நாம் துதிக்கும் இடத்தில் நமக்கு வேற ஒரு காரியம் தேவைப்படுகிறதா? நம்முடைய வாய் இருக்கிறது, இருதயத்திலிருந்து நாம் அவரை துதிக்கும் பட்சத்தில் நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுகிறதா? சபை, ஏதோ என்னுடைய தாத்தா இப்படி செய்து வந்தார், என்னுடைய பாட்டி இப்படி செய்து வந்தார்கள், என்னுடைய குடும்பம் இப்படி செய்து வந்தது என்று ஏதோ ஒரு கட்சி கூட்டம் மாதிரி அல்ல. நமக்கு எல்லாமே தெளிவாக வேத வசனம் இருக்கிறது. வேதத்தில் என்ன இருக்கிறதோ அதை தான் நாம் செய்ய வேண்டும். என்னுடைய அப்பா இப்படி செய்தார் அல்லது நான் இப்படி சொன்னேன் என்று கூட நீங்கள் மாறுவதல்ல. என்னுடைய வசனம் என்ன கூறுகிறது, உங்களுடைய கையில் உள்ள வேதாகமம் என்ன கூறுகிறது, அதை தான் எப்பொழுதுமே நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், 2 யோவான் 9வது வசனம். 2 யோவான் 9வது வசனம். பக்கம் 331வது பக்கம். கிறிஸ்துவனுடைய உபதேசம் நிலைத்திருக்கும் பொழுது நம் தேவனோடு நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மளுடைய நடக்கை கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் இருக்கிறதா? நம்மளுடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு பகுதியிலுமே பார்த்து பார்த்து வேதாகமத்திலிருந்து நாம் செய்கிறோமா, அல்லது நம்மளுடைய நடக்கைகள் எல்லாம் ஏதோ ஒரு மனிதன் நமக்கு சொன்ன விதமாக, அவர் எந்த வயதோ அவர் சொன்ன விதமாக இருக்கிறதா, அல்லது நம்மளுடைய வேதாகமத்தை கொண்டு இருக்கிறதா என்பதை கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த நாளில் கீத வாத்தியங்களை குறித்து தேவனை துதிப்பதற்கு தேவையா? வசனம் என்ன கூறுகிறது, வேதாகமம் என்ன கூறுகிறது என்று தெளிவாக பார்த்தோம். கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒரு விழிப்புணர்வை கூட்டும் என்று நம்புகிறேன். கடைசியாக மறுபடியும் கூறுகிறேன், நம் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கூறின வழிகளை பின்பற்றும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வல்லமையின் தேவன் நம் தேவன், ஏலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், ஆசர்களில் ஜபம் கேட்பா வல்ல பேர் காரியம் செய்திடுவா, ஜபேப்பா வல்ல பேரு காரியம் செய்திடுவா. கர்த்தரே தேவன் எங்கே ஆர்மரில் போல், கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் எங்கே ஜபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன், வேண்டிடும் பக்தர்கள் ஜபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன், பஞ்ச காலத்தில் வேதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார்,
பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை கத்தரே தேவன் கத்தரே தேவன் என் வல்ல தேவ அக்கினிய பதில் தந்த ஜீவ தேவ வானங்களை தீரந்தேன் வல்ல தேவ அக்கினிய பதில் தந்த ஜீவ தேவ என்று ஆர்ப்பரிப்போம்.